முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதிகள் தேங்கியிருக்கும் மழைநீர் குறித்த செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை காவல்துறையினரின் துணையோடு திமுகவினர் மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி முழுவதுமே மழை நீரால் சூழ்ந்து உள்ளது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைந்துள்ள ஜவஹர் நகர் முதல் தெரு பிரதான சாலை, அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகள், அன்பழகன் நகர் முழுவதும் மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற NewsJ செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை அப்பகுதியில் உள்ள திமுகவினர் காவல்துறையினரின் துணையோடு அச்சுறுத்தும் வகையில் பேசும் வீடியோ வெளியாகி உள்ளது. அதில் அப்பகுதிகள் மழைநீர் தேங்கவில்லை என்றும் இதுகுறித்து யாரும் செய்தி சேகரிக்க கூடாது என்றும் மிரட்டிய திமுகவினர் செய்தியாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசு செய்த தவறை மறைக்கும் நோக்கில் செய்தியாளர்களை மிரட்டியுள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. What is that?